தேயிலை தோட்டத்துக்கு நடுவில் தான் புதைக்கிறாங்களா விடக்கிறவங்கள. இங்கத்த சுடுகாடு எப்படி இருக்கும் அதான் பார்க்க போகிறோம். என்னையா சரிங்க மண்டி கூட தான் தேட வேண்டாம் வாங்க. என்னையா இது பா, இது என்ன புதைச்சி அப்படியே உட்காமே இருக்கா மண்டி கூட. ஃபீல்ட் ஆஃபீஸ் இருக்கிறவங்களோட வீடு வந்து இப்படி இருக்கும். இதுதான் அவங்களோட கொடுத்த வீடுகள் இப்படி நாங்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த காலத்துல இதெல்லாம் வந்து வெள்ளக்காரர் பாவிச்ச இடங்கள். சுவர்களை பார்க்க தெரியுதுல மொத்தத்தை பாருங்க. இந்த பாருங்க ஃபீல்ட் ஆஃபீஸ் இருந்தால் எல்லாரும் வந்து இப்படி ஷூ ஒன்று போட்டு இப்படி ஷோர்ட்ஸ் தான் போட்டிருக்கேன். அந்த காலத்துலேருந்து ஷோர்ட்ஸ் தான் எல்லாரும். காரணம் என்னன்னா அது அந்த வெள்ளக்கார காலத்துல இருந்தே அது வந்து பழகிட்டான் முந்தி பழைய காலத்துல வந்து இப்போ ஃபீல்ட் ஆஃபீஸர் மாதிரி அந்த கண்காணின்னு சொல்றதெல்லாம் வெள்ளக்காரர் தான் இருந்தாங்களா அந்த டைம்ல இருந்து இருந்தாங்க. அந்த டைம்ல வந்து ஃபீல்ட் ஆஃபீஸர் இல்ல பெரிய கண்காணிப்பாங்க. இதுகள் வந்து அதாவது ஆளுங்க நம்மகிட்ட வேலை செய்வாங்க தானே புதைக்கிறது புதைக்குழியோன்னு சொல்றது. ஆனா இது வந்து எங்க புதைக்கிறாங்கன்னு பார்த்தா நான் நடந்து போற இடம் உங்களுக்கு பார்க்கவே தெரியுது. எங்கன்னு சொன்னா தேயிலை தோட்டம் தான். தேயிலை தோட்டத்துக்கு நடுவில் தான் புதைக்கிறாங்களா விடக்கிறவங்க. இங்கத்த சுடுகாடு எப்படி இருக்கும் அதான் பார்க்க போறோம். ஆனால் இதுலயே அவங்களோட இது வச்சு கடைசியா வச்சு செய்வீங்க. இது என்ன தேடுறீங்க என்னையா சரிங்க மண்டி கூட தான் தேட வேண்டாம் வாங்க. என்னையா சொல்றீங்க இதுல வச்சு அவங்க இந்த பூசி எல்லாம் செய்வாங்க. கடைசி பூசி எல்லாம் பூசி எல்லாம் செய்துட்டு இதுக்கு எங்க வந்து தாப்பீங்க தாக்குற இடம் ரெண்டு மண்டையோட ரெண்டு மண்டையோட என்னையா. ஓ அப்ப எவ்வளவு பேர் என்ன புதைப்பீங்க முதல்ல எங்க புதைப்பீங்க புதைக்கிற இடத்த காடுங்க. என்னையா இது மண்டையோட தேடி போறாரு அவர் உள்ளுக்கு. எங்க புதைக்கிற புதைக்கிற இடம் என்ன என்ன புதைச்சி அப்படியே உட்காம இருக்க மண்டியோடு என்ற கடவுள். இது எப்படி எதுன்னு எடுத்துருப்பீங்க அப்படி நிறைய இது எந்த ஊரு ஒரு ஊருக்கு மட்டுமே புதைக்கிறதா அல்லது எந்த ஊர் ஆக்கள் புதைக்கிறது அந்த அப்படி விஷயம் மட்டும் இது மாதிரிதான் எல்லா ஊருக்கும் இருக்குமா சுடுகாடுன்னு சொன்னா எரிக்கிறதுல புதைக்கிறது புதைக்கிற மட்டும். இப்ப ஒரு இடத்துலயே புதைச்சு கொண்டு இருந்தா திருப்பி இப்படி மண்டை ஓட்டு இதெல்லாம் வரணும் கிளர்க்கு அதை எடுத்து போட்டு நீங்க புதைச்சிருங்க. அடுத்த ஆளு இப்ப ஒரு ஆள் புதைச்ச இடத்துல எவ்வளவு காலத்துக்கு அப்புறம் திருப்பி புதைப்பீங்க அது அப்படி இல்ல குழி வெட்டுறமாக்க அப்படின்னா இப்ப நான் ஒரு இடத்துல வெட்டி நோண்டுறோம்னா அந்த இடத்துல இருந்துச்சுன்னா எடுத்து வைப்போம் இல்லாட்டி அது புதுக்குழின்னு சொல்லுவோம். அது புதுக்குழி புதுக்குழி வந்தா அதிர்ஷ்டம் இல்லாடி அப்படியே புதைக்கிற இடத்த காட்டுவோம் காட்டும் இருக்கா. ஐயோ யாரும் இதுவரையும் சுடுகாடு காட்டு அதுவும் மலையம் தின்ன சுடுகாடு. நானும் எதிர்பார்க்கல அண்ணா சொன்னார் வாங்க சுடுகாடு பாப்பா வந்துட்டு இதோ பாருங்க புதைக்கிற இடமா. ஓ ஆ இது வந்து கொஞ்சம் தேயிலை தோட்டம் இல்லாம கொஞ்சம் வெளி என்ன பாம்பு கிடக்கு என்ன சொல்றீங்க. யோ அண்ணா கொஞ்சம் பொறுங்க அண்ணா எனக்கு பயமே பாம்பு தான் அண்ணா வேற ஒண்ணும் இல்லை. இந்த பாம்புக்கு கரண்ட்டுக்கு மட்டும்தான் பயம் அடிச்சா சொல்லிச்சு அடியாண்ட அடிதான். இங்க அண்ணா இங்க இது என்ன புதைச்சிருக்க இப்ப இந்த என்ன மரம் நட்டுருக்காங்க என்னதுக்குண்ணா இதுவும் தாட்டு இடம் ஆக்களை புதைச்சி இடம் இந்த பாருங்க ஆக்களை புதைச்சு அந்த பாருங்க ஆக்களை புதைச்சு போட்டு செவ்வந்தியம் எல்லாம் போட்டுக்கோ மேல. ஓ இது அட இங்க மண்டி ஓட இருக்கு. ஓ இது ஐயோ இது நாங்களும் இப்ப தாட்டு இடத்துக்கு மேலாம் நடந்து போறோம். என்ன பாம்பு கண்டு சொல்லி போட்டீங்களா நீங்க யோ நீங்க போற ரூட்ல மட்டும் பாம்பு இல்லாம இருக்குமா இருக்கு பாம்பண்டா என்ன சொல்லுங்க சின்னதா பெருசா என்ன எப்படி பயப்படுது. இது வந்து நாங்க வெட்டினா இது பழைய குழி அப்படின்னா ஆக்கள் தாட்டி இருந்த இடம் அதுக்கு இருந்து தான் நான் எடுத்து காமிச்ச அதுக்கு எதுக்குல இருந்து தான் எடுத்தேன் எடுத்து போட்டாங்க எரிஞ்சுனீங்க அங்க கொண்டு போய் நான் தான் வச்சேன் வச்சுனீங்களா அது சும்மா போடுங்களோ சும்மா இதப்ப தாட்டு தாரு இது இப்ப கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆகுது. அப்ப இந்த ஏரியா முழுக்க அப்படியே சுடல தான் சுடுகாடு புதைக்கிறது.
இது நம்ம ரிலேட்டட் தான் அப்படினா நம்மட ஆட்சி முறை இது நம்மட ஆட்சிங்கனா இருந்தது இந்த சொந்த ஆட்சி அதுக்குல நம்மட தாத்தா அப்படி உங்களோட ஜெனரேஷன்லாம் இதுக்குலாம் தாப்பீங்க இவ்வளவுதான் அப்படியே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சொல்லி ஒவ்வொரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கா அப்படின்ட்டு இல்ல இருக்கிற இடத்த நாங்க எங்களுக்கு இதுக்குள்ள நாங்க இது பண்ணிக்குவோம் அப்படியா தேட்டர்னா நாங்க சொல்லுவோம் இப்ப இந்த இடத்துல தான் வெட்டணும்னா இந்த இடத்துல நம்ம வந்து குளிய காமிச்சா அவங்க வெட்டி கொடுப்போம் வெட்டி கொடுப்பாங்க ஓகே ஒரு நாளையே செத்தோட செய்வீங்க தானே மூணு நாள் வச்சிருப்போம் மூணு நாள் வச்சிருப்பீங்க வச்சுருந்தா செய்வோம் இங்க வந்து அந்த சிறப்பா செய்வீங்கன்னு சொன்னாங்க என்ன எல்லாரும் சேர்ந்து பாட்டுலாம் பாடி அப்படி ஒரு வித்தியாசமா நடக்குமான்னு சொல்லி சொன்னாங்க செத்து விட எல்லாம் தப்பு எல்லாம் அடிச்சது சரியான வித்தியாசம் நடக்குமா கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டேன் அடுத்த நாள் விடிய இருந்து அதுக்கு அடுத்த நாள் நைட்டு பாட்டு படிக்கிறது எல்லாம் செய்வோம் அதுக்கு அடுத்த நாள் எடுக்கும் போது பட்டாசு வெடி எல்லாம் போட்டு கப்பல் கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டேன் அந்த விஷயம் எல்லாம் என்னக்குள்ள இது வந்து குழி இறங்கினது உள்ளுக்கு இறங்கி போயிட்டு உள்ளுக்கு இறங்கி பாருங்க நீங்கள் ஃபார்மான்னு சொல்லி பயப்படுத்துவீங்களே இதுக்கு இருக்கு ஒன் ஷாட் தான் உங்களுக்கு பட்டா என்ன சொல்றீங்க ஐயோ எனக்கும் எனக்கும் தான் ஓ நீங்க விளையாடுறீங்க வந்து இதுக்கு வந்துச்சு அதுதான் கண்ண கண்ண வராம நின்றாரோ பயப்படுத்துறீங்கய்யா இதில் இருக்கிறது இந்த தேயிலை குழந்து பறித்து எல்லாம் அளந்துட்டுக்கிற இடம் அதாவது கங்காணி என்று சொல்லுவாங்க ஃபீல்டு ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க அப்படிலாம் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க இப்போ அந்த ஃபீல்டு ஆஃபீஸ் இருக்கிறவங்களோட வீடு வந்து இப்படி இருக்கும் இதுதான் அவங்களோட கொடுத்த வீடுகள் இந்த வீடுகள் அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் வெள்ளக்காரங்கள் வந்து இருந்த இடங்கள் வெள்ளக்காரர் வந்து பாவிச்சிடுறாங்க அதுலேயே அதில் இதை எழுதியிருக்கு என்னது ஃபீல்டு ஆஃபீஸ் ஃபீல்டு ஆஃபீஸ்னு இதில் போட்டிருக்கு பாருங்கள் அவங்களுக்கு வந்து இப்படியான வீடுகள் கட்டி கொடுப்பாங்க இந்த பெரிய வீடு நல்ல அகலமான மொத்த சுவர் ஜன்னலை பார்க்க தெரியுது உங்களுக்கு பாருங்கள் அங்கே யாழ்ப்பாண பக்கம் பார்க்குற ஜன்னல் மாதிரி பெரிய வீடு உள்ளுக்கு போய் பார்க்கலாம் இப்படி தான் கொடுப்பாங்களாம் அப்படின்ற வீடு கதவுல பாருங்க பாப்பா உள்ளுக்கு எப்படி இருக்கு பெரிய வீடு உங்க பாருங்க இப்படிதான் இருக்குமா இந்த பாருங்க இதுல இன்னொரு இது ஓஸ்டோன் இப்படிலாம் கொடுத்துருப்பாங்க அந்த காலத்துல இதெல்லாம் வந்து வெள்ளக்காரர் பாவிச்ச இடங்கள் சுவர்களை பார்க்க தெரியுதுல்ல மொத்தத்தை பாருங்க நல்ல மொத்தம் சுவர் அறைய பாருங்க இந்த பெரிய அறை பாருங்க இந்த பெரிய அறை இது நியாயமான பெரிய அறையா இருக்கு பாருங்க இங்கால என்ன இருக்கா இங்கால சாமி அறையா இங்கால இன்னொரு அறை இருக்கு அந்த மே ஆயுதம் தோட்ட தொழில் பாருங்க இதெல்லாம் பழைய காலத்து ஜன்னல் கதவு எல்லாமே அந்த காலம் தானே இது வெள்ளக்காரங்க பாவிச்சிருக்காங்க இந்த வீடுகள் எல்லாம் அதுக்கு பிறகு இதைக்கு இப்போ கொடுத்துருக்காங்க இந்த பாருங்க ஃபீல்டு ஆஃபீஸ்ன்றா எல்லாரும் வந்து இப்படி ஷூ ஒன்று போட்டு இப்படி ஷோர்ட்ஸ் தான் போட்டிருப்பேன் அந்த காலத்துல இருந்து ஷோர்ட்ஸ் தானே எல்லாரும் அப்புறம் மேல இப்படி ஜெக்கர் போட்டிருப்பாங்க ஏன்னா உங்களை காட்டவா ஓகே இப்படிதான் இருப்பாங்க கூடுதல் எல்லாரும் பார்க்கணும் ஷோர்ட்ஸ் போட்டு இதே மாதிரி இருப்பாங்க என்ன காரணம் காரணம் என்னன்னா அது அந்த வெள்ளக்காரங்க போட்டு பழகின பழைய காலத்துல வந்து இப்ப ஃபீல்டு ஆபீசர் கண்காணின்னு சொல்றதெல்லாம் வெள்ளக்காரதான் இருந்தாங்களா அந்த டைம்ல இருந்து இருந்தாங்க அந்த டைம்ல வந்து ஃபீல்டு ஆபீசர் பெரிய கங்காணி பெரிய கங்காணி அந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க திரும்ப ஜெனரேஷன் வளர வளர ஃபீல்டு ஆபீசர் கேபி ஃபீல்டு ஆபீசர் அசிஸ்டன்ட் ஃபீல்டு ஆபீசர் அசிஸ்டன்ட் மேனேஜர் தொடர்ந்து மேனேஜர் அப்படி திரும்ப மாறிபட்டுருச்சு ஆனா இப்படியான உங்களுக்கு எல்லாம் வந்து பெரிய வீடு தந்துருக்காங்க அப்படின்ட்டு இல்லை அதாவது நமக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு டிவிஷன் ஒரு பரப்பளவு தருவாங்க அதாவது நம்ம அனுபவங்களை பார்த்து கொடுப்பாங்க அதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து இன்சார்ஜா நம்ம கீழே ஒரு அசிஸ்டன்ட் கொடுப்பாங்க அவங்கள வச்சு நம்ம பாலனை பண்ணிக்கணும் நீங்க தான் இந்த ஸ்டேஜிண்ட இந்த டிவிஷன் ஃபீல்டு ஆஃபீஸர் அதாவது வெளிக்கல உத்தியோகஸ்தர்கள்னு சொல்லுவாங்க தமிழ்ல சொன்னா ரெண்டு பேர் இருப்போம் டிவிஷன் ஒரு ஹெக்டர் பிரமாண அளவை பார்த்து அது கொடுப்பாங்க உங்களோட வீட்டிலேயே அடிச்சிருக்கேன் ஃபீல்டு ஆஃபீஸர்னு சொல்லி அந்த அது குவார்டர்ஸ் அதாவது அந்த குவார்டர்ஸ்ல வந்து ஃபீல்டு ஆஃபீஸர் குவார்டர்ஸ் ஃபீல்டு ஆஃபீஸர்னு இருக்கும் அசிஸ்டன்ட் ஃபீல்டு ஆஃபீஸர் குவார்டர்ஸ் அசிஸ்டன்ட் ஃபீல்டு ஆஃபீஸர் இது வந்து அந்த காலத்துல குவார்டர்ஸா இருக்கு அது வந்து வெளியில இருந்து வரவங்களுக்கு வந்து அப்படி கொடுத்துருப்பாங்க அவங்க நம்ம இங்க தங்கி இப்படி வேலை செய்யணும் வெளியில இருந்து தான் ஒரு ஆள் வந்து இப்படி வேலை செய்யணும்
அதுக்காக அந்த அங்கே தங்கி வேலை செய்யணும். ஏன்னா ஒரு ராத்திரி டைம்கள்ல ஒரு பிரச்சனைகள் வரும், அந்த மாதிரி இதுகள் எல்லாம் நம்ம இங்கே இருந்தே தங்கி செய்யற மாதிரி மற்ற இதுகளை தூக்கிக்கிட்டு இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும், இதெல்லாம் தூக்கி கொண்டு போயிடலாதே நம்ம டவுன் வேலை அதுகளில் போயிடலாதானே, அதனால இங்கேயே நம்ம செஞ்சு கரண்ட் அதெல்லாம். நீங்க உங்களோட சொந்த இடம் வந்து தெரிஞ்சிருக்கணும் கூடுதலா தேயிலை தானே பராமரிக்கிறோம், அதுக்கான இதுகள்லாம் செஞ்சிருக்கணும். பெரிய ஒரு வட்ட புத்தகம் இதுகள் வந்து, அதாவது ஆளுகள் நம்மள கிட்ட வேலை செய்வாங்க தானே தொழிலாளி, அவங்களோட வந்து சம்பளம் அவங்க நினைக்க எடுக்கிற ஒரு முறைகளுக்கும் தானே, அதாவது அவங்க எடுக்கிற ராத்திரி கணக்கு கிலோ கணக்கு குழந்தை கிலோ கணக்கு அதெல்லாம் பதிவு செஞ்சு இதை நம்ம வந்து காரியாலயத்துல ஞாயிற்றுக்கிழமைகள் போய் வந்து லீவு நாள், அதுகள்ல வந்து நம்ம வேலை செய்யலாம், விருப்பமா இருந்தா செய்யலாம், வேலை நேரங்கள் வழங்கப்படும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு கைகள்ல ஒரு அவசரத்துக்கு காசு வேணுமா அந்த மாதிரி கதைச்சிட்டு நம்ம வந்து உங்களுக்கு வேலை வச்சு சொல்லலாம். ஆனா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் இருக்கு, அதாவது இப்போ ஞாயிற்றுல வந்து ஒரு விடுமுறை நாள் தானே, அதனால விடுமுறை டைமுக்கு வந்து வேலை செய்யலாம். ஒரு விடுமுறை டைமுக்குனா ஒரு மணினா ஒரு மணி, மற்ற நாளைக்கு வந்து 8 ஹவர் கட்டாயம் வேலை செய்யணும். மற்ற நார்மல் டைம் வந்து இவங்களோட விருப்பப்படி நாங்கள் செய்யலாம். ஓகே, நன்றி. அண்ணா, நிறைய விஷயங்கள் நான் பார்த்தேன், இப்படி வந்திருக்கேன், இவ்வளோ தகவல் சொன்னீங்க. நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் நானும் எந்த காணொலியாக பார்ப்பீங்க சொன்னா, எனக்கு புது புது விஷயங்கள் இன்றைக்கு நான் எடுத்திருக்கேன், பதிவு பண்ணியிருக்கேன். அதோட இதுவும் வந்து ஒரு புது விஷயமே இருந்தது. நன்றி அண்ணா. தேங்க்யூ. இந்த மரத்தை பற்றி நான் அண்ணாட்டு எல்லா இடங்களையும் இந்த பெரிய ஒரு மரம் இருக்கும், அந்த முருக மரத்தை பற்றி நான் உங்களை விளங்கப்படுத்திட்டேன். இதில் இருக்கிற அந்த பெரிய மரம் இதை பற்றி ஒரு அண்ணாட்டு போகணும்னு ஆசைப்பட்டேன். இந்த மரத்தை பற்றி சொல்லுங்கண்ணா. இந்த மரத்தை பற்றி சொல்லணும்னா, இது வந்து கிரவல்யா, கிரவல்யா ட்ரீன்னு சொல்லுவாங்க, அதாவது தமிழில் சொல்லுவாங்க சவுக்கு மரம்னு சொல்லுவாங்க. இந்த மரத்தில் வந்து இது வந்து கீழே இருக்க முருக மரம் வந்து லோஷேட், லோஷேட்னா அது குறைவான நிலை, ஐ ஷேட்னு சொன்னால் உயரமான நிலை. இது உண்டு பண்ணுறதுக்கு காரணம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா அந்த கொடை மாதிரி அப்படி விரிஞ்சிருக்கு, அது வந்து இது வந்து இந்த மரம் வந்து நேராக அப்படி வளர்ந்து போகிறது. இதை வந்து நம்ம ஒரு காலத்துக்கு பொலாட்டிங்னு ஒரு மரம் மறைச்சி வெட்டுவோம், வெட்டினதுக்கு பிறகு அதில் வெட்டுறதுக்கு வாதுகள் வந்து இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டு பாருங்க, அடுத்தடுத்த மரத்துக்கு இணைகிற மாதிரி இருக்கும், அந்த மரத்துல இருந்து இந்த மரத்துக்கு இதுல இருந்து இருந்த மாதிரி அந்த கொடை வடிவில் வரும். அது வர காரணம் வந்து வெயில் டைம்கள் வந்து நிழல் கொடுக்கும். அதை விட இன்னொரு இதில் இருக்கு, இதில் வந்து இந்த கார்பன் போரம் அப்படிங்கிற அந்த சவுக்கு செத்து ஆஃப்டர் தி கிரீன் மேனுவர் தேயிலைக்கு வந்து பச்சைங்கிற உரத்தை கொடுப்போம், அது வந்து இதுல வழங்கப்படும். அந்த கார்பன் சத்துக்கள், அதாவது தேயிலைக்கு உரம் போடுவோம் தானே, அதுல மிஸ் ஆகுறது அதுவும் இழுக்கும், இழுத்து அந்த தேயிலையில அந்த சவுக்கு செத்துகள்ல அந்த நம்ம அந்த மரத்தை மறைச்சி திரும்ப செத்துகளை வந்து வெளியில வீசக்கூடாது, தேயிலை உள்ளுக்கே தான் போடணும். அது உள்ளுக்கு போடுறதுனால அதுல இருக்க அந்த கார்பன் போரோங்கிற அந்த உரங்கள் வந்து மறுபடி திளக்கி கிடைக்கும். அதனால இந்த ரெண்டு மரங்களும் நடினோம். சூப்பர். நான் தெரியாத விஷயம் உண்டா தான் நான் கேட்டேன், ஏன்டா இந்த தேயிலை இடையில இப்படி ஒரு மரங்கள் இருக்கு என்ன காரணம்? அது இப்போ அந்த ஒரு விஷயத்துக்குன்னு மட்டும் இல்லை, மற்ற நிழல் அதுகளுக்கும் அது போடுறது. ஓ, எல்லா தோட்டத்திலையும் இருக்கும் என்ன? கண்டிப்பாக செல்லங்களை எந்த தோட்டத்தை பார்த்தீங்கனாலும் இது இருக்கும். இந்த ரெண்டு மரம், மரங்கள் வராத ஒரு ஸ்டேட்களில் வந்து வேறு மரங்கள் வச்சுருக்கோம், மரம் வச்சு இந்த வர்க்கத்துலேயும் வேறு மரங்கள் வச்சுருப்பாங்க. ஓகே ஓகே, நன்றி அண்ணா, பல விஷயம் சொன்னீங்க. அண்ணா, இது யாரும் கட்டி கொடுத்தாங்க? தாண்டி மலையக மக்களுக்கு 9 வருட காலமா அவர் வேலை செஞ்சிட்டு இருக்காரு. 9 வருஷமா? பேங்க் கேட்டிருப்பாரு, படிக்கிறதுக்கு என்னமா செய்யலாம் என்னமா செய்யலாம். நான் கேட்டேன், மலையகத்துல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் வந்து விசாரிச்சு கொண்டிருப்பாராம். என்ன நடக்குது ஏன் அப்படி, பல பேர் பல விஷயங்கள் சொல்லுவாங்க. சரியா,
அத்தனைக்கும் வந்து அந்த காய் ஒன்று கனியணும், அந்த கனியணும் அந்த கனியணும் அந்த காலம் வரணுமென்றதுக்காகத்தான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். என்ன சொன்னால் எல்லாமே வந்து நாங்கள் சொல்லலாம் தானே.